அமெரிக்காவில் வந்து ஒரு மாதம் தங்கியிருந்தேன். அங்கே வந்து நான் தியேட்டர்லாம் போகும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து எல்லோரும் எனக்கு என்ன சொன்னாங்க, ஒருத்தருடைய படம் வந்தால் மட்டும்தான் அட்வான்ஸ் புக்கிங் வரும் சார், அது வந்து விஜய் சார் படம் அப்படின்னு சொன்னாங்க. அது விஜய் சார் படத்துக்கு மட்டும்தான் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் எல்லாருமே பண்ணுவாங்க. அமெரிக்காவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலீஸ், ஒரு பெரிய அட்வான்ஸ் புக்கிங் எல்லாம் விஜய் சாருக்கு மட்டும்தான் அங்கே நம்பர் ஒன் அப்படின்றாங்க. அந்தளவு முன்னாடி ரஜினி சார் அந்த மாதிரி தான் இருந்தார். இப்போ விஜய் சார்னா அப்படின்னா எல்லா யூத்தும், ஏன்னா இங்கிருந்து படிச்சுட்டு இப்போ போனாங்கல்ல எல்லாம், அங்கே போய் படிச்சுட்டு இப்போ வேலை பண்ணுறாங்கல்ல, அந்த ஜென்ரேஷன், அந்த ஜென்ரேஷனுக்கு வந்து விஜய் சார் தான் வந்து ஐகானிக் ஆக்டர், ஹீரோ ஹீரோ. அவங்களுக்கு வந்து விஜய் சார் படம் வருதா, இப்போ வந்து எல்லோருமே லியோ படத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லியோ படம் அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாரும் புக்கிங் பண்ணுவாங்க, அவ்வளோ பெரிய அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு மாசாக அமெரிக்காலே இருக்காரு. அமெரிக்கா மட்டும் எடுத்திங்கன்னா அப்புறம் சிங்கப்பூர், மலேசியா, வேர்ல்டு வைட் நீங்கள் எடுத்துக்கலாம். தமிழ்நாடு பற்றி சொல்ல வேணாம், கேரளா பற்றி சொல்ல வேணாம், அண்ட் கர்நாடகா பற்றி சொல்ல வேணாம்.